பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. 1 கொரிந்தியர் 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். திருவிருந்த குறித்து பவுலுடைய ஆலோசனை. ரொம்ப அழகான ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு தெரியும் என்ன ஆலோசனை கொடுக்கணும், எப்படி ஆலோசனை கொடுக்கணும், எவ்வளோ ஆலோசனை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால் சொல்கிறாரு, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து. எந்த மனுஷனாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் தன்னைத்தானே அவன் சோதித்து அறியணும் முதல்ல. உங்கள் ஒருத்தருக்கும் சொல்கிறேன், நாம் கர்த்தருடைய பந்திக்கு போகும்போது, கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கெடுக்கும்போது, நம்மை நாமே சோதித்து அறிவது மிகவும் முக்கியம். வாழ்நாள் முழுவதும் ஒரு விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது, நம்மை நாமே சோதித்து அறியணும். நம்ம நாம் சோதித்து பார்க்கணும், நம்மள்கிட்ட என்ன நல்லது இருக்குது, என்ன கெட்டது இருக்குது, தவறான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்மளை நாமே சோதித்து அறிந்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாமே சோதித்து அறிந்து, வேதத்தில் சொல்லியிருக்கு, இந்த அப்பத்தில் புசித்து, இந்த கர்த்தருடைய அப்பத்தை சோதித்து அறிஞ்சிட்டு அந்த அப்பத்தை புசிக்கணுமா. சும்மா அந்த அப்பத்தை புசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய பந்தி என்பது என்ன? அந்த அப்பம் கிறிஸ்து இல்லையா? கிறிஸ்துவை நாம் புசிக்கும்போது, கிறிஸ்துவை நாம் ருசிக்கும்போது, அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு மேலான ஒரு விஷயம் பாருங்க. அவர் சொன்னார், நானே மெய்யான அப்பம்னார், என்னை புசிக்கிறவன் என்று சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அவன் என்ன பண்ணணும்? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த பாத்திரத்திலே அவன் பருக வேண்டும். அப்பத்தை புசிக்கிறது மாத்திரம் இல்லை, பாத்திரத்திலே பானம் பண்ணுறவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாத்திரத்திலே பானம் பண்ணுதல். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால், இரத்தத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து அந்த இரத்தத்தினால் நாம் பலனடைவது. அந்த இரத்தம் இஸ்ரவேலருடைய வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்பட்ட இரத்தம். அந்த இரத்தம் அன்றைக்கு இஸ்ரவேலருடைய வீடுகளில் சிந்தப்பட்ட இரத்தம். அந்த இரத்தம் கல்வாரியிலே நமக்காக கொடுக்கப்பட்ட இரத்தம். அந்த இரத்தம் கல்வாரி சிலுவையில் நமக்காக சொட்டு சொட்டாக வடிந்த இரத்தம். அப்படி வடிந்த அந்த இரத்தத்தில் விசுவாசம் வைத்து அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அது நமக்கு பலனா, அது நமக்கு ஜீவனா, அது நமக்கு ஆரோக்கியமா வருது, அது நமக்கு ஆசீர்வாதமா வருது, அது நமக்கு நன்மையா வருது, அது நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வைப்பாராக. ஜோம் இல்லாமா தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியை நாங்கள் தகுதியாய் புசிக்க, கர்த்தருடைய பந்தியில நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக பங்கு பெற எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உணர்வோடு, பரிசுத்த சிந்தையோடு அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சரீரம், அந்த ரசத்தை குடிக்கும் பொழுது ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற என்று சொல்லி நாங்கள் செய்ய கிருபை தாங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.